லூக்கா 4:4 அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் சோதிக்கப்பட்ட பொழுது, பிசாசினால் சோதிக்கப்பட்ட பொழுது, ஆம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அதிலே விசேஷ விதமாக சத்துரு அடங்கி போனான், அமைதியாய் போனான். அந்த வார்த்தையில்தான் எவ்வளவு அர்த்தங்கள். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறதை இயேசு கிறிஸ்து எடுத்து சொன்னார். அப்பொழுது பிசாசு அமைதியானான், அந்த ஒரு சோதனையை நிறுத்தி கொண்டான். ஆம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை, God's word, எபிரேயர் 4:12 இவ்வாறு சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாய் இருக்கிறது என்று சொல்லி. ஆம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. இட் ஹேஸ் லைஃப் இன் இட் அண்ட் இட் ஆல்சோ ஹேஸ் பவர் இன் இட். ஜீவனும் வல்லமை உள்ளதாய் அது இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. ஆம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போகாது என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லி விசேஷ விதமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை சொல்லி அந்த சோதனையை அன்றைக்கு ஜெயித்தார். இன்றைக்கு மக்கள் பலவிதமான பாடுகளினூடே கடந்து போய் கொண்டிருக்கிறார், பலவிதமான சஞ்சலத்தினூடே கடந்து போய் கொண்டிருக்கிறார். கடன் தொல்லை மற்றும் பலவிதமான உபத்திரவங்கள், பாடுகள், எப்படி பிழைக்க வேண்டும் என்று தெரியாமல் நிற்கிறார்கள். நமக்கு அழகாய் கர்த்தர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார், தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். கர்த்தருடைய வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையினாலும் நான் பிழைக்க முடியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, பிழைக்க முடியும். தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். ஹல்லேலூயா. இதிலே 2 பகுதி இருக்கிறது. எப்படி? முதலாவது, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற, எல்லோரும் கற்று அறிந்து கொள்ளக்கூடிய வகையான தேவனுடைய வார்த்தைகள். நம்பர் 2, இரண்டாவது, கடினமானதும் புரிந்து கொள்ளுவதற்கு கஷ்டமானதுமாக இருக்கிற வார்த்தைகள். நான் வேதத்திலே வாசிக்கிறேன், கேளுங்கள். எபிரேயர் 5:12-13 காலத்தை பார்த்தால் போதகராயிருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாயிருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாயிருக்கிறான். பலமான ஆகாரமானது நம்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை இங்கு எபிரேயரை ஆக்கியோன் அழகாக 2 பிரிக்கிறார். 1, பாலுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். பால் உண்கிறவன் குழந்தையாயிருக்கிறபடியினாலே ஆவிக்குரிய பிரகாரமாக முதலாவது வளர்ந்து வர ஆரம்பிக்கும் பொழுது குழந்தை, ஆவிக்குரிய குழந்தைகளாய் நாம் இருக்கிறோம். ஆகவே நாம் வேத வாக்கியங்களை அப்படியே ஞான பாலாக அப்படியே நாம் உட்கொண்டு மன ரம்யமாய் அதிலே பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவனுடைய வார்த்தையை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். 1 பேதுரு 2:3 நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வளரும்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர்களை வளருகிறவர்களாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய ஆலோசனையாய் பேதுரு சொல்லுகிறது என்ன?
என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திரு வசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். இது ஞான பால், இது திரு வசனமாகிய ஞான பால். ஆம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதன் மேல் நீங்கள் வாஞ்சியாயிருங்கள். மற்றொரு பக்கத்தில் இவ்வாறு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பலமான ஆகாரம். தேவனுடைய வார்த்தை இன்னும் ஆழ்ந்த சத்தியங்கள் இருக்கிறது பாருங்கள். பலமான ஆகாரம், பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயது உள்ளவர்களுக்கே தகும். அப்படியானால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பலமான ஆகாரம், தேவனுடைய வார்த்தையில் ஆழ்ந்த சத்தியங்கள் இருக்கின்றன. பலமான ஆகாரம் இருக்கிறது, இருக்கிறது, இருக்கிறது. அது எல்லோருக்கும் புரிந்து கொள்வதற்கு கடினம், எல்லோரும் அதை அறிந்து கொள்வது கடினம். அது யாருக்கு தகும் அப்படின்னா, நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக. வாழ்க்கையில ஒவ்வொரு அனுபவத்திலும் இது நன்மை இது தீமை என்று வேறு பிரிக்கத்தக்கதாக ஒரு மனுஷன் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட முயற்சி செய்கிற ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயது உள்ளவர்களுக்கே தகும். ஆவிக்குரிய பிரகாரமாக பூரண வயது உடையவர்களாக நீங்கள் மாறுகிற பொழுதுதான் பலமான ஆகாரத்தை நீங்கள் புசிக்கத்தக்கவர்களாய் மாறுகிறீர்கள். ஆவிக்குரிய பிரகாரமாக பூரண வயதை அடைந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியை அடைந்த ஒரு தேவனுடைய பிள்ளையாய் நீ மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். காலத்தை பார்த்தால் நீ போதகராயிருக்க வேண்டும், ஆனால் நீயோ ஒரு சாதாரண விதமாக ஒரு ஆறுதலான வார்த்தை வராதா என்று ஏங்கிக் கொண்டு இருக்கிறாய். அப்படி அல்ல, அது உனக்கு வேண்டும், ஆனால் அதுதான் என்று அல்ல. கர்த்தருடைய வார்த்தையில் நீ பழக்கமுள்ளவனாய் இருக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையில் நீ பழக்கமுள்ளவளாய் இருக்க வேண்டும். அன்பு தாயாரே, தகப்பனாரே, நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று எபிரேயரை ஆக்கியவன் கடிந்து கொள்கிறேன். நீங்கள் தேவனுடைய வார்த்தை படித்து அறிந்து கொள்வதற்கு நேரம் செலவிடுங்கள். இதுவே வாழ்க்கையில் தேவையான ஒன்று, உங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கு இதுவே. இதை பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பாதம், இரண்டாவது அவருடைய வார்த்தை, God's presence, and number 2, God's word. தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான்.